நிறைய நிறைய தட்டாம்பூச்சின்னு சொன்னீல பானையில பருப்பு குழம்பு சூப்பர்ல என்ன பல்லவி ரெடி ஆயிடுச்சா தார் ரோட்ல நகமரத்துக்குள்ள இங்க நம்ம ரோட்ல ஆமா அப்படியே மானத்துக்கும் பூமிக்கு குதிரை அது என்னுடைய என்னுடைய கண்ணுக்கு குதிரை தான் போச்சு முத்தூர்ல வந்து வாலிகாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது வாலிபனங்காடு வாலிபனங்காடு 20 நாள் உழுந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிருச்சா ஆமா என்னாச்சு வணக்கம் மக்களே வெல்கம் டு கேஎஸ்எவன் யூடியூப் சேனல் மக்கள்ஸ் தம்ப்ளைன்னு டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க இது ஒரு ஜாலியான ஒரு விளாக்கு சும்மா ஒரு விளாக்கு நானும் தவணும் அப்படியே சாயந்தரம் குளிச்சுட்டு நான் குளிச்சிட்டேன் இவன் குளிக்கலை அப்புறம் குளிச்சு போட்டுங்க அதை பின்னாடி தெரிவித்து பாருங்கள் வானம் ரொம்ப அழகாக தெரியுதா அந்த வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான் அது வரை எப்படி அவ்வளோ ஆளாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் மேலே பார்த்தா தட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தது இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் தவன் தான் சொன்னான் மேலே வந்து தட்டாம்பூச்சி நிறைய நிறைய தட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன் தவனே அது என்ன சொன்ன மேல பறத்துல அது என்ன சொன்ன நிறைய நிறைய தட்டாம்பூச்சின்னு சொன்னில பாக்கலாம் ஆக்சுவலாக வந்து இப்படி நிறைய நிறைய தட்டாம்பூச்சி பறந்தது அப்படின்னா மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆல்ரெடி நல்ல மழை வந்துக்கிட்டு தாங்க இருக்குது இருந்தாலும் பார்த்தா நானம்லாம் அந்த கருமையாக கட்டி இருக்குது பார்த்தா வெட்டப்பட்ட மாதிரி தான் இருக்குது நைட்டுக்கு மழை வருமானு எனக்கு தெரியல அதுக்கடுத்து இருங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் அதுக்கடுத்து சாயந்தரம் ஆன உடனே எருமாடு எல்லாம் சாணியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு சிம்பிளாக அது தான் அது வச்சாச்சு இன்றைக்கி இந்த சாணி எடுத்து கொட்டி கடுத்தோர சுத்தம் பண்ணுறது எல்லாமே நான் தான் மக்கள் செஞ்சேன் சரிங்களா 2-3 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உத்தராஜம் ஓட்டத்துலேருந்து கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே ரைட்டு இதை வரங்க இங்கே இங்கே மாடுகள் எல்லாம் ஜாலியாக சாப்பிடுது மேலே 2 குயில் கற்றுக்கிட்டு இருக்குது தெரியுதா இந்த மாதிரி குயில் சத்தமெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன் ஜாமி மக்கள் தவன் பார்க்கலாம் மக்கள் சரி ஓகே மக்களே அப்படியே ஜாலியாக ஒரு சின்ன விளாக் ஏன்னா இன்றைக்கி எங்கேயும் வெளியே போக முடியல மதியானம் எடிட் பண்ணிவிட்டு போட்டு போக முடியல அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அடுத்த நாள் நல்லா வேறு ஏதாவது வெளியே போய் வீடியோ எடுத்து போடலாம் ஸோனால இன்றைக்கி சும்மா அப்படியே வீட்டில் இருக்கிறதே ஏதோ ஒரு ஜாலி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு இப்படி ஆன் பண்ணி நானும் தவனும் வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் ஏன் தவனே சரி ஓகே அப்புறம் மீட் பண்ணுறேன் அடுத்து பாருங்கள் மக்கள் பல்லவி துணிக்குருவி கதை பார்த்துக்கிட்டு இருக்கிறா துணிக்குருவி கதை பார்த்துக்கிட்டே சமைக்கிறாப்புல என்ன சமைக்கிறாப்புல அப்படின்னா பருப்பு குழம்பு அது பாருங்கள் பானையில் பானையில் பருப்பு குழம்பு சூப்பரில் என்ன பல்லவி ரெடி ஆயிடுச்சா சாப்பாடு ரெடி சாப்பாடு பருப்பு குழம்பு இங்கே பாருங்க அப்பா சாப்பிட்டு இருக்கிறாப்புல நல்லா இருக்குதாப்பா பிரமாதமாக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஒரே வாசல் முடிச்சு விட்டீங்க வாங்க சரி ரைட்டு அம்மா அக்கா ஃபோன் பண்ணியிருக்குது அப்பா அக்காட்ட ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டு இருக்குதுங்க சரி ரைட்டுங்க வாங்க மக்களே ஆரம்பிக்கலாமா நல்லா சுட 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 இருக்குதுப்பா நல்லா இருக்குது சட்டியில் வச்சது நல்லா இருக்குதுங்க எண்ணெயா கொஞ்சம் கல்லாணி ஊற்றி சாப்பிட சொல்கிறார் அப்பா பட் நல்லா இருக்கு இந்த பல்லவியும் தவணை வராங்க இப்போ தான் வராங்க நல்லா இருக்குது பல்லவி சூப்பர் எம்மி தவன் குட்டே தவன் சாயந்தரம் தான் சோறு தான் அப்படி திங்க மாட்டா நினைக்கிறீங்கப்பா பேடி இருக்கலப்பா சாப்பிடலாப்பா மூந்து மூந்து பேசுறான் மூந்து பேசுறானா சாமி லவுட் ஸ்பீக்கர் போட்டு வாங்கி இரு சாமி லவுட் ஸ்பீக்கர் பண்ணலாரு இரு மாப்பிள்ளை பேசலாரு ஆ பேசு மாப்பிள்ளீங்களா சரி ரைட்டுங்க
சரி ஓகே மக்களே சாப்பிட்டாச்சு நல்லா சூப்பரா சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் டே அப்படியே சொன்னா கொஞ்சம் வெளிய போய் நாயம் பேசிக்கிட்டு இருப்போம் வாங்க அப்படியே ஜாலியா நாயம் பேசலாம் இதுதான் இன்னைக்கு கண்டென்ட் அப்புறம் நாளைக்கு வந்து வேற மோகமாம்சம் ஒரு கோயில்னு சொன்னாரு அங்கிட்டு போலாம் நாளைக்கு மோகமாமனு ஃப்ரீயா தான் வார அப்படினாரு அவரும் கருதிங்கிறது விட்டு 2 மாசம் ஆச்சாமா எனக்கு அவர் இங்கே விட்டு 2 மாசம் ஆச்சுன்னு என்னால் நம்பவே முடியல நானும் விட்டு 2 மாசம் ஆச்சுமாப்பில் நம்ம வீடு இன்னைக்கு தான் பார்த்தா அப்படின்னா சாயந்தரம் பேசிகிட்டு இருந்தா சரி ஓகே வாங்க நம்ம டேடி அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லுவார் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அப்புறம் ஒரு டைம் எங்கேயோ பயந்து ஒரு மாதிரி ஆச்சுன்னு சொன்னீங்க அது என்னது குதிரை ஏதோ மானத்துக்கு போம்பிக்கு பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல மணி வந்து 10 மணி இருக்கு அந்த 10 மணி இருக்கிற போது வந்து நம்மளுக்கு தனிமுறை சத்தமாக பேசணும் அந்த 10 மணிக்கு தனிமுறை இப்போ புதுக்காட்டு தனிமுறை எங்கே ஊர் கால் இருந்து இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு வரோம் 10 மணிக்கு இப்போ நம்ம தங்கி இருக்கிற இடம் தான் அப்போல்லாம் காடு ஆமாம் அப்புறம் சரின்ட்டு தண்ணி எடுத்துட்டு காட்டு எது வாக்கிய தனிமுறையா ஆமாம் காட்டுக்கு போச்ச போவலியே மாமானை சுற்றி மின்னுது எட்டுறது மின்னுது இட்டி இட்டிக்குது சரி இதெல்லாம் தண்ணி லாய்க்கூடாது கீழே போய் நம்ம காட்டுக்கு தான் போய் எல்லாம் உடம்பு தூக்கிடும் அப்படின்னு வரப்பு தூக்கிடும்ன்ட்டு அந்த தண்ணி போய் பள்ளத்தில் வெட்டி விட்டு வாரதுக்குள்ளே பாதிக்கு தூரம் வாரதுக்குள்ளே மழை வந்துருச்சு அப்போல்லாம் சைக்கிளுக்கே வண்டி இல்லை ஊருக்காலருந்து இங்கே வரோனே 2 கிலோமீட்டர் வரும் ஆமாம் இங்கே வந்துட்டு வெட்டி விட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறீங்க 2-3 கிலோமீட்டர் வராதா 3 கிலோமீட்டர் சூறாக வரும் இப்போ இங்கே வந்து வெட்டி விட்டாச்சு ஆமாம் வெட்டி விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப போகிறீங்க ஆமாம் அங்க ஊர்க்கால வரீங்க அப்படியே நாகம்பரத்துக்குள்ள தார் ரோட்ல நாகம்பரத்துக்குள்ள இங்க நம்ம ரோட்ல ஆமா அப்படியே மானத்துக்கும் பூமிக்கு குதிரை அது என்னுடைய என்னுடைய கண்ணுக்கு குதிரை தான் போச்சு அப்படியே அந்த குதிரை சட்டி 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 இருந்தது மானம் இடிச்சுதா ஆமா அத பார்த்துட்டு போய் போன உடனே 20 நாள் விழுந்துக்கிட்டு அப்புறம் முத்தூர்ல வந்து வாலிகாடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது வாலிபனங்காடு வாலிபனங்காடு 20 நாள் விழுந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிருச்சா ஆமா என்னாச்சு உடம்பு காய்ச்சலா காய்ச்சல்தே அந்த மார்க்கா அவர்கிட்ட போய் யந்திரமா இது வந்து கட்டிட்டே சரியாச்சு அப்புறம் ஏதாவது கால் ஏதாவது இதாயிடுச்சு அப்படி நீங்க அது கால் சூப்பையே ஆயிடுச்சு அந்த பிரச்சனை அப்பதானா இல்ல அப்பதான் நினைக்கிறேன் அப்பத்தே அந்த கால் சூப்பையாவி சூப்பையாகனா அது எப்படி ஒரு கால் சிறுசாவும் ஒரு கால் பெருசா அதை கொல்லிமலை போய் ஒரு பொடி 48 பொட்டணம் அந்த 48 பொட்டணம் வந்து பொடி வந்து வெள்ளை வெளியன் இருக்குது பவுடர் மாதிரி மூஞ்சி கடிக்கிற பவுடர் மாதிரி வெள்ளையே பவுடரு ஆனால் 8 கசப்பு அது அந்த காலத்து கொல்லிமலை மூலிகை அப்போல்லாம் மூலிகை தான் ஆமாம் அதை கொண்டுகிட்டு வந்து தேனில் கலந்து தினம் ஒரு பொட்டணம் சாப்பிட்டேன் அது கிட்டத்தட்ட ஒரு 20 பொட்டணம் சாப்பிடலையே கால் நல்லா கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஒரு கால் சின்னதாகவும் இன்னொரு கால் பெருசாகவும் ஒரு இருந்தது வந்து 20 நாள் சாப்பிட்டு பொட்டணம் சாப்பிடும் போதே கால் நல்லா பெருசாகிடுச்சு இது வந்து அந்த பிரச்சனையை பயந்தப்போ வந்ததால் அதுக்கப்புறம் வந்ததா அதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல தெரியல. ஆனா அது உண்மைதான். அந்த பொட்டலம் எல்லாம் ஏன் மனசா? ஏன் என்ன வம்பா இருக்குது? 48 பொட்டணம் அது வாங்கும்போது ஏதோ ஆயிரம் பண்ணிச்சுன்னு சொன்னி அது என்னது? அந்த 48 பொட்டணம் வாங்கிட்டு வரும்போது அங்க கொஞ்சம் பணம் பற்றாக்குறைவு. அப்புறம் இந்த நகையை கழட்டி கொடுத்துட்டு போறோம்னாங்க. நான் பணத்தை கொண்டாந்து கட்டிட்டு எந்த நகையா? நகை வந்து சங்கிலி. தாலியா? ஆமா. இத கழட்டி கொடுத்துட்டு போறோம்னாங்க. சங்கிலி வாங்கிக்கிறவங்கன்னு சொல்ல அவர் வேண்டாங்கம்மா அப்படி நம்பிக்கையில் அதையெல்லாம் போகல நீங்கள் போயிட்டு போஸ்ட்டு இதில் வந்து இப்போ மணி ஆர்டர் பண்ணி விடுங்க எனக்கு வந்து மார்க்க திருப்பி உங்களுக்கு அன்றைக்கெல்லாம் போன்லாம் கிடையாது போனையாது இன்னொன்னு அப்புறம் சரின்ட்டு அங்கே இங்கே வந்து அதே மாதிரி தவளில் இது போட்டு விடங்காட்டி அப்புறம் அவர் பணத்தை ஒப்பு கொண்டுக்கிட்டோம்னு சொல்லி அவர் பழையபடி தவள் போட்டார் அந்த தவள் வந்து பெரியப்பங்கைக்கு இறைவங்களை வந்துருச்சு அன்னைக்கு சும்மா பணம் அன்னைக்குன்னு ஒரு 200 ரூபாவே மொத்தமாகவே இருக்கு அன்னைக்கு அந்த 200 ரூபாயே பற்றாக்குறைவு அன்னைக்கு 10 ரூபாயினா ஒரு 500 ரூபாய் பார்க்குற மாதிரி
ச ந ் த க ் க ு எ வ ் ள வ கொண்டு போங்க ஏ கேசவா எனக்கு தெரி சந்தைக்கு எவ்வளவு 10 ரூபாய் கொண்டு போவாங்க இல்லனா 15 ரூபாய் கொண்டு போவாங்க 15 ரூபாய் கொண்டு வானாலே ஒரு 2 ரூபாய் மிச்சமாயிரு சக்கரை எனக்கு தெரி கிலோ 2 ரூபாய் அஸ்கா கிலோ 2 ரூபாய்க்கு வந்துது அப்புறம் சக்கரை தூளு இதெல்லாம் எல்லாம் வாங்க பருப்பல்ல சும்மா ஒரு கிலோ எவ்வளவு குத்துனா எனக்கு தெரியும் தேவரம் பருப்புல ஒரு ஒரு 5 ரூபாய்க்கு வந்துருக்கு அவ்வளவுதான் இருக்கு ஒரு 20 ரூபாய் கொண்டு போவாங்க சந்தைக்கு மீறி மீறி கொண்டு போனா தாடாத்தியே பண்ணிட்டு வரணும் ஒரு 25 ரூபாய் இருந்தா போதும் எல்லா செலவும் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரே 25 ரூபாய் உப்பு எனக்கு தெரியும் பெட்ரோல் எவ்வளவு குத்துது லிட்டர் 9 ரூபாய் 50 பைசா அன்னைக்கு 50 பைசா செல்லுச்சு 1990 ல அதிக நாள் இல்ல இன்னைக்கு 2024 1990 ல வந்து 9 ரூபாய் 50 காஸ் 1 லிட்டர் பெட்ரோல் 2 அவுன்ஸ் ஆயில் 9 ரூபாய் 50 காஸ் டீசல் 4 ரூபாய் அன்னைக்கு ஒரே 4 ரூபாய் இன்னைக்கு டீசல் 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் லிட்டர் 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்புறம் அன்னைக்கு அப்படி வித்துது இப்போ 1990 ல 93 ல பவுன் எவ்வளவுங்கறிய ஒரு பவுன் 2200 ரூபாய் 2200 ரூபாய்க்கு வித்துது இன்னைக்கு 60000 ரூபாய் இன்னைக்கு 60000 ரூபாய் இங்க 1993 ல 90 93 ல வந்து 90 ல 2000 ரூபாய் ஒரே 2000 ரூபாய் பவுன் 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் அன்னைக்கு கையில பணமும் இருக்குது கையில கிட்டத்தட்ட 30 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்குது அன்னைக்குல எடுத்துட்டா அன்னைக்குல எடுத்தது 10 20 நகை எடுத்துக்கலாம் ஆறு கண்டா இந்த ரேட் இவ்வளவு இவ்வளவு போகும்னு ஒரே 2000 ரூபாய் அப்புறம் அன்னைக்கு ஆடு அப்புறம் கம்மியா தான் இருந்தது இன்னைக்கு காடு 50 லட்சம் ரூபாய் வருது ஏக்கரா நம்ம இருக்குறதே இன்னைக்கு இந்த காடு வந்து மேவர் அது 27000 ரூபாய் ஒரு ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா வெறும் 27000 ரூபாய் ஒரே 27000 ரூபாய் செலவோடும் அப்புறம் இப்போ 90 ல இந்த காடு வாங்கினது 1 லட்சம் ரூபாய் சரிய ஒரு ஏக்கரா 1990 ல நம்ம செட்டி காடு ஆமா அப்புறம் மேவர் அவனது கலிபக்தாறு பூமி ஒரு 50% வாங்கும்போது அது ஒரு 25 27 அவ்வளவுதான் 50% ஆமா இன்னைக்கெல்லாம் ரேட் ஒரு ஏக்கர் 50 லட்சம் ரூபாய் நம்ம இருக்கிறது நம்ம இருக்க இந்த இடம் வந்து இன்னைக்கு வாக்கி அளவரத்துல இருக்கிறது இது 50 ரூபாய் சரிவு சரணம் போகும் ஒரு ஏக்கர் 50 ரூபாய் போகும் அன்னைக்கெல்லாம் அப்படி சரி ஓகே மக்களே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கதை கேட்கல ஒரே தடவை கேட்டாலும் போரடிச்சு போயிடும் சரிங்களா இது வந்து அன்னைக்கு ஒரு டைம் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இது ரொம்ப நாள் ஒரு டைம் இல்லை பல டைம் சொல்லியிருக்கிறாப்புல நான் ஒரு நாள் இதெல்லாம் யூடியூப்ல போட்டு விடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னைக்கு அதுக்கு நேரம் கிடைச்சது அப்புறம் சினிமாவுக்கு போறதுனே இன்னொரு அதெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டேங்க சினிமாவுக்கு போறதெல்லாம் இதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்பாப்ல அதை பார்த்தீங்க இந்த வீடியோ போற எண்ட் ஸ்கிரீன்ல கொடுத்துருப்போம் பாருங்க வந்திருக்கு இன்னார வந்திருக்கும் இல்லை கடைசியா அந்த வீடியோ வந்திருக்கும் நீங்கள் டச் பண்ணாலும் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்பா கதைகள்னு சொல்லி போட்டிருப்பேன் சரிங்களா அடுத்து வெவ்வேறு கான்செப்டோட சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடுது உங்கள் கேஸ் நட பாய் செய்யோ ஒட்டுக்கா சொன்னால் போராடிச்சு போயிடும் மக்கள் சரிங்களா வீடியோ ரொம்ப லென்த்தியாக வந்துடும் இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேவா ஓகே பாய்